ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்காக. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான பதிவுங்க. இது எத்திக்கை பதிவுன்னே சொல்லலாம். நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற ப்ராடக்டை வச்சு அதை யூஸ் பண்ணதால் ரெண்டு உயிர் போயிட்ட விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஆசிட் இருக்குது பாருங்கள், அது. இன்னொன்று வந்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற பெயின் மருந்து, ஷாம்பு அந்த மாதிரி பவுடர் இந்த மாதிரி நிறைய கிடைக்குது. அதில் வந்து இந்த பெயின் மருந்து ஷாம்பு, மெடிக்கர் போன்ற ஷாம்பு இருக்கும் பாருங்கள், அதை யூஸ் பண்ணி ஒரு குட்டி பாப்பாவோட உயிர் போனதும், இது வந்து மெடிக்கல் லைன்லயே இருக்கிறவங்க இந்த டாய்லெட் கிளீன் பண்ற ஆசிடை யூஸ் பண்ணி பாத்ரூம் கிளீன் பண்ணதால அவங்க உயிர் போனதை பத்தின வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ளீஸ் இந்த வீடியோவை இந்த மாதிரி யாராவது ஷேர் பண்ணுவாங்க அப்படின்றவங்களுக்கு இதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா எடுத்து சொல்லுங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. சென்னையில் தான் நடந்திருக்கு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணு தலையில் நிறைய பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பு இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணிட்டு அந்த ஹாலில் உட்காந்து தடவி விடுறாங்க அந்த பொண்ணுக்கு. தடவி விட்டுட்டு அவளை டிவி பார்க்க சொல்லிட்டு இவங்க வந்து ஃபேஸ்புக்கில் அதில் ஃபேஸ்புக்கில் உட்காந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அப்பயே 2-3 டைம் சொல்கிறா, அம்மா தலையில் எனக்கு ஏதோ பண்ணுது, எனக்கு வந்து குளிக்க வை அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப குட்டி பொண்ணு அவ, அதனால் இதோ போகலாம் அதோ போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ்புக்கிலே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அவன் மயங்கியே விழுந்துடுறான். விழுந்துட்ட உடனே இவங்க தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போகிற வழியிலே அந்த குழந்தை இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. எந்த அம்மாவும் வந்து தான் குழந்தைய அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட அறியாமையால் அவங்களுக்கு தெரியாததால் இந்த மாதிரி ஆயிடுது. கெமிக்கல் கண்டென்ட் உள்ள எந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணணுன்னாலும் அதில் கூட ப்ரிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக நம்ம படிக்கணும். படிச்சுட்டு அதில் கொடுத்த அளவை விட நம்ம பாதி தாங்க யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா, அவள் குட்டி பாப்பா, அவள் தலையில் வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது முடி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் கால் பேக்கெட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அது கூட பாத்ரூம்லேயே இட்டுட்டு போயிட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு அது வரை அவளை ப்ரெஷ் பண்ண சொல்லிவிட்டு உடனே குளிக்க வச்சிடலாம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் விட்டால் போதும். இந்த மாதிரிலாம் 1.5 hour அந்த குழந்தை தலையில் விட்டு உயிர் போயிடுச்சது. இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. அந்த காலத்தில் வந்து கையாலே ஒரு பாட்டி இருப்பாங்க, லீவ் நாளில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சீவறதுக்கு, பெயினுக்கு சீவறதுக்கு ஒரு சீப்பு இருக்கும், ஈர் எடுக்கிறதுக்குன்னு ஈர்குழின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதால எடுத்து விடுவாங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணும்போது டோட்டலாக கம்மியாகாது, ஏன்னா தலையில் 1-2 நிற்கும். அதை வச்சு அடுத்த ஒரு 10-20 நாளுக்குள்ள அது அதிகமாக ஒரு உற்பத்தி பண்ணிடும். அந்த மாதிரி இப்போ நேச்சுரல் ரெமிடியே யூஸ் பண்ணால் கூட அவ்வளோ ப்ராசஸில் தான் கம்மியாயிட்டு வரும். வேப்ப எண்ணெய், வேப்ப இலை, பூண்டு, லெமன் எதேதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த காலத்தில் வந்து ஜாதி அடிப்படையிலலாம் ஒதுக்கிறது இல்லை பிள்ளைங்களை, எல்லாரும் ஒன்றா பழகிறாங்க. ஆனால் இந்த தலையில் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழந்தை தலையிலையாவது பெயினை பார்த்துட்டாங்கன்னா அந்த குழந்தைய வந்து தீண்டத்தகாதவங்க மாதிரி ஒதுக்கி வச்சிடுறாங்க குழந்தைங்க. அந்த லெவலுக்கு ஆட்டிடியூட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஐயோ இதுக்கு வேறு எதுவும் வழி இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மாதிரி கெமிக்கல் கண்டென்ட் உள்ள பொருளை தான் எடுக்கிறாங்க. ஆனால் இதை எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். 2 மினிட்ஸ் தான் விடணும். அவங்க சொன்ன அளவு விட கொஞ்சமாக தான் தடவணும். அங்கேயே பாத்ரூம்லேயே வச்சு நீங்களே குளிக்க வச்சுருங்க. நீங்கள் பக்கெட் வாட்டர் கொடுக்குறீங்கன்னா 1 பக்கெட்டுக்கு 2 பக்கெட் தண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா அலசி விட்டுடுங்க. ஷவர்னால் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக நின்று பண்ண சொல்லிட்டு பண்ண சொல்லுங்கள். அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அசால்ட்டாவோ அலட்சியமாகவோ இருக்க வேண்டாம். நிறைய பேரண்ட்ஸு அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் எதோ பண்ணிவிட்டு, இது ஒன்று. இன்னொன்று, நம்ம பாத்ரூம் டாய்லெட்லலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆசிட் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அதை யூஸ் பண்ணி இத்தனைக்கு ஒரு மெடிக்கல் வச்சிட்ருக்கவங்களே அதை யூஸ் பண்ணி உயிரிழந்த சம்பவம் ஒன்று. இது வந்து எங்கள் ஊர் நேட்டிவில் நடந்தது. அவங்க பக்கத்தூர்லேருந்து எங்கள் ஊருக்கு வந்து மெடிக்கல் வைக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது அவங்க லைஃபு. அம்மா கூட ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு படுத்துட்டு இருந்தப்போ அவங்களுக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருந்தது. அவங்க தான் வந்து போடுவாங்க, அதாவது சஜஷன் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி டாக்டர்ஸ் எழுதி கொடுத்த இன்ஜெக்ஷன் போடுறது, அப்புறம் சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது நீங்கள் போய் டாக்டரை பாருங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. அவங்க வந்து வாடகை வீட்டில் குடும்பம் இருக்கும்போது அந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஆசிடை யூஸ் பண்ணி பாத்ரூம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 டேஸ்க்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப இருமலாகவும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிருந்திருக்கு. அவங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை அவங்களே மெடிக்கலில் இருக்கிறது மெடிக்கல் வச்சிருக்கிறதால அவங்களே டேப்லெட் எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை
என்ன ஆசிட் யூஸ் பண்ணாங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு 15 days அவங்க உடம்பு முடியாமல் இருந்து 15 days இருக்கும் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ரெண்டு சின்ன குழந்தைங்க இருக்காங்க, இப்போ தான் கல்யாணம் ஆனவங்க, ரொம்ப சின்ன வயசு தான். அவங்க வந்து இந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஊரே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது எல்லாருக்கும். அந்த மாதிரி இத்தனைக்கும் மெடிக்கல் வச்சிருக்கிறவங்களே ஏதோ ஒரு அறியாமையால் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால் இப்போ வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அப்பாடி நிறைய பேர் ஹார்பிக் வச்சு இந்த இதை கிளீன் பண்ணலாம், அதை கிளீன் பண்ணலாம், இப்படி ஈஸியாக இருக்குது, அது ஈஸியாக. நானே கூட யூடியூப் சேனல் தான் வச்சுருக்கேன். நான் வந்து அதாவது நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டை தவிர மற்ற ஏதாவது நான் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை பற்றின ரிவ்யூ படிங்க, கமெண்ட்ஸ் படிங்க. டாக்டர் யாராவது டாக்டரோ நர்ஸோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கேளுங்க. அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணுங்கள், டக்குன்னு யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ ஹார்பிக் வச்சு இந்த கடாயோட அடிப்பக்கம் இருக்குது பாருங்கள், அது வந்து ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா அதை கிளீன் பண்ணலாம், சிங்க்கு கிளீன் பண்ணலாம், சிங்க்கு டேப்பை கிளீன் பண்ணலாம், அதுக்கப்புறம் பாத்ரூமில் யூஸ் பண்ணுற அந்த மக்கு பக்கெட்லாம் கிளீன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஹார்பிக் மட்டும் ஊற்றி கிளீன் பண்ணிவிட்டு 2-3 பக்கெட்டில் தண்ணி ஊற்றி கீழே ஊற்றிடுறாங்க. இப்போ நம்ம மக்கு சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாஷ் பேஷன் வந்து எட்டாவது அவங்களுக்கு, அதனால் மக்கில் தண்ணி பிடிச்சி தான் வாயை காகல் பண்ணி துப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து ரொம்ப டேஞ்சர் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. டாய்லெட்டுக்குள்ளே மட்டும் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சென்டிபீடு, ஒரு பூச்சி, பூரா இது மாதிரி ஏதாவது ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே இந்த ஆசிடை ஊற்றுங்க, அப்படியே 1 minute அது செத்து போயிடும். அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறது. நமக்கு வந்து அட்லீஸ்ட் இத்தனை பர்சன்டேஜ் விகிதத்துலையாவது நமக்கு வந்து எஃபெக்ட் இருக்கும். அதோட ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ணுற டாய்லெட் கிளீனரை வச்சு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறீங்க, அது கூட ப்ளீச்சிங் பவுடரும் யூஸ் பண்ணுறீங்க, டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அதை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தற்கொலை முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். தற்கொலை முயற்சிக்கு சமம் அது அப்படின்னு சொல்வார். நான் கூட யோசித்தேன், ஏன் இதுக்கு இவ்வளோ சொல்கிறாரு? சரி, ஹார்பிக் மாதிரி இருக்கிற ஆசிட் எல்லாமே ரொம்ப ஹார்ம்ஃபுல் தான், ரொம்ப கெமிக்கல் தான், அது கெமிக்கல் கண்டென்ட், அதுக்காக உயிரே போயிடும்னு எப்படி சொல்லலாம் இவர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதுதான் உண்மை, அவர் சொன்னது உண்மையாகவே தான் சொல்லியிருக்காரு அது. அதனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போலாம் நிறைய பெண்மணிகள் வந்து வேறு வீட்டுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்குன்னு போறாங்க, அவங்க கிட்ட வந்து நம்ம கிளீன் பண்றது இல்லைல்ல, இவங்க தானே பண்றாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருவாங்க சம் லேடிஸ். அதனால அவங்க அந்த மாதிரி போற, இந்த மாதிரி சபீனா மட்டும் கொடுங்க, நான் நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டாங்கன்னா எனக்கு ஒத்துக்க மாட்டேனுது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், பி கேர்ஃபுல். இது வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.